இந்த வீடியோவில் நம்ம இந்த வண்டர் செஃப் ஸ்நாக்ஸ் மேக்கர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது நம்ம அச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது 12 கொடுத்துருக்கா. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓமப்பொடியெல்லாம் புழியறதுக்கெல்லாம் நல்ல ஒரு 2-3 சைஸில் இது மாதிரி இருக்குது. தேங்குழல், முறுக்கு, அந்த மாதிரி பாஸ்தாவும் இதில் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ நாடா புழியறது, காட்டியா, இது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது எப்படி இதில் வந்து மாவு போடுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது அச்சு போடுறதுக்கான பிளேஸ் இது கொடுத்துருக்கா. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மாதிரி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அச்சு போடுறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து மாவு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு போடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து இந்த லாங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நம்ம இப்போது அப்படியே போட்டுட்டு மாவு போட முடியாது. ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம வந்து மேலே ஏற்றணும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்கா. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இழுத்தோம்னா இந்த ப்ரெஷர் வந்து மேலே வரைக்கும் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மாவை போட்டுட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே அச்சியும் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே நம்ம வந்து ஜஸ்ட் அந்த அச்சியும் மூடிடலாம். இதையும் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி அந்த எண்ணெயில் பொறிச்சாலும் சரி, இல்லைன்னா நம்ம கீழே வந்து ஏதாவது தட்டில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டாலும் சரி, இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த பிடி இருக்கு இல்லையா, இந்த பிடியை வந்து இந்த மாதிரி நம்ம அமைக்கின்றே வந்தோம்னாக்க நம்மளுக்கு இந்த நாப் வந்து கீழே இறங்கின்றே வரும். பாருங்க, பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு அந்த நாபு ஃபுல்லாக கீழே இறங்கிடுத்து. நம்மளுக்கு திருப்பி அந்த நாபு மேலே வரணும்னா இந்த சின்ன நாபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா மேலே வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்நாக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த அச்சில் மிளகு பொடி போட்ட கராசேவ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அச்சை வந்து அந்த அச்சு அந்த கிச்சன் ப்ரெஷர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டும் நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம வந்து மிளகு காராசேவுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 தேவையான அளவு உப்பு, 1 கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1 பெப்பர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுடுறேன். 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு போடலாம். ஒரு
1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் விடுறேன். நெய் இல்லைனா கொஞ்சம் பட்டர் அந்த மாதிரி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரொம்ப தளராகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த அச்சில் எப்படி போட்டு புழியலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காராசேவ் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து புழிய புழிய இந்த நாப் வந்து ஃபுல்லாக கீழே வந்துடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் மாவு வந்து இதில் வந்து போட்டு திரும்பி பிழிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்தது, எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிச்சன் ப்ரெஷரில் பண்ணின காராசேவ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, அதாவது ஓமப்பிடி பண்ணாலும் சரி, நாடா காராசேவ் இந்த மாதிரி பண்ணினாலும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எல்லோரும் செஞ்சு பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.